வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முறுக்கு. முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், இது கடையில் வாங்கினது தான். 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, 1/2 கப்பு பொட்டுக்கடலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறமா இது வந்து முறுக்கு பிரிகிற அச்சு. இந்த அச்சில் வந்து நான் முள் தட்டு போட்டிருக்கேன். அப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கப் மெஷர்மெண்ட்டில், அதுக்கப்புறமா 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2.5 கப்புனா 1/2 கிலோ மாவு வரும். இப்போ இந்த பவுலில் நான் இந்த 1/2 கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், அதாவது 2.5 கப்பு. இது கூட இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு, மிளகாய்த்தூள், எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து இந்த மாவில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி கலந்துக்கோங்க. சிலவங்க எண்ணெய் கூட ஊற்றி பண்ணுவாங்க. வெண்ணெய் போட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட பயப்படாமல் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை கலந்துட்டேன், இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் 2 வயசு பசங்களுக்கு கூட நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம், மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதை போட்டுக்கிறேன். இது வந்து முழுசாக வராது, இந்த முறுக்கு ஷேப் வராது, விட்டு விட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அந்த மாதிரி தான் வரும். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், மாவுலேயே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த அச்சில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு போட்டு பிழிஞ்சிக்கலாம். சிலிண்ட்ரிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாவு. நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணுறீங்களோ ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். பார்த்து போடுங்க எண்ணெய் தெரிச்சிடாம. இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். எடுக்கும் போதே உடையுதுங்க இந்த முறுக்கு, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி உடைச்சதும் உடஞ்சிருது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. Thank you so much.